நீங்கள் பக்கத்து சேலம் எஸ்குமார் எலக்ட்ரானிக்ஸுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிமோட் டைப் போட்ட மாதிரி பண்ணியிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸும் எல்லாமே மாடலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாடலில் இருக்கும். இதில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நாப் கிளாஸ் நாப் தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆப்ஷன்னா நீங்கள் சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலாம் கூட உங்களுக்கு மேனுவல் பட்டன்லேயே இதில் யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் நியூ மாடல் டைப் மாதிரி ரவுண்ட் டைப் இருக்கும், மற்றெல்லாம் ஸ்கொயர் இருக்கும். இது இந்த ரவுண்ட் டைப் மாடலாக இருக்கும். அது யூஎஸ்பி போடும்போது உங்களுக்கு வந்து மோடு பட்டன் இதிலே வந்துடும். சாங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஒவ்வொரு மோடு பட்டன் வால்யூமு ஒவ்வொரு ஸ்கேன் எல்லாமே இதில் வந்துடும். ஆக்ஸ் இதில் வந்துடும். இது சப்வூஃபர் கண்ட்ரோல் தனியாக வரும். இதில் நிக்கல் கோட்டிங் உள்ள நாப் தான் உங்களுக்கு இப்படி இம்பார்ட்டன் நாப் நல்லா ஹெவியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து ஜேபிஎல் 1500 வாட்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு மகாராஜா சர்க்கியூட் தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஆனால் பேஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அருணா ரிமோட் கிட் தான் போட்டிருக்கோம். அருணா ரிமோட் கிட்டும் எஃபெக்ட்லாம் பக்காவாக இருக்கும். சரௌண்டிங்கெலாம் இப்போ கிளாரிட்டி எல்லாம் தெளிவாக இருக்கும். பேஸாக தெளிவாக இருக்கும். நாய்ஸ் இது வராது, தெளிவாக இருக்கும். இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுவோம், இது 1063 கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 ஃபில்டர் போட்டிருப்போம். மற்றதான் 2 ஃபில்டர் போடுவோம். இது 4 ஃபில்டர் போட்டிருப்போம். அது மெட்டல் டைவிட 50-10 டைவிட் போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் தனியாக ஒரு 0-12 இருக்கும். 12-12 ஒரு லைனுக்கு மொத்தம் 3 டேப்புக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து கணேஷ் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ட்ரான்ஸ்டர் டைப் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு 5 சேனலுக்கு 10 ட்ரான்ஸ்டர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனல் ரிலே தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தா பெரிய ரிலே உள்ள ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் வந்து பெரிய ரிலே தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். மற்றதுலேருந்து சின்ன சின்ன 8 சேனல் போட்டிருப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா 8 சேனலில் வந்து போடும்போது சப்புக்கு மட்டும் பெரிய ரிலே உள்ள தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதை தெளிவாக நல்லா ஹெவியாக லைஃப் தாங்க உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு பெருசாக ரிலே போட்டிருக்கேன். மற்றெல்லாம் வந்து 3 நார்மல் லெஃப்ட்டுக்கு சரௌண்டுக்கு சென்டர் தனியாக போட்டு சப்புக்கு வந்து பெருசாக போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு வோல்டேஜ் என்ன ஹெவியாக வரும், ஜேபிஎல் 5-8 டபுள் டபுள் மேன் போகிறனால உங்களுக்கு ஹெவியாக இருக்கனால இந்த மாதிரி டபுள் யூஸ் பண்ணால் காயில் ஃப்ரீலே வரும். இது உங்களுக்கு 10 ஃபிட் உள்ள போட்டு தான் போட ஹெவியாக இருக்கும். அது அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் 6 சேனல் கெயினை போட்டு போட்டுருப்போம். கெயின் இதுன்னா ஒவ்வொரு சேனல் ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி கெயின் உள்ள பூஸ்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். இவ்வளோ பக்கன் விட்டு போகிறோம். 5 வோல்ட்டு 50 வோல்ட்டு வருது உங்களுக்கு. 5 வோல்ட்டு போர்டு உங்களுக்கு போட்டிருப்போம். ஆடியோ ரெக்ஸ்பாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சன்ஃப்ளெக்ஸ் ஐசி போட்ட மாதிரி தான் உங்களுக்கு போட்டிருப்போம். உங்களுக்கு இது இப்போ சன்ஃப்ளெக்ஸ் வந்து போடுற மாதிரி தான் உங்களை அனுப்பியிருப்போம். உங்களுக்கு மற்ற ஐசி நார்மல் இருக்குது. இதில் எக்ஸ்பாஸ் சன்ஃப்ளெக்ஸ் நல்லா பக்காவாக கிளாரிட்டி எல்லாம் தெளிவாக அடிச்சு கொடுப்போம். இதுக்கு வந்து சப்வூஃபருக்கு தனியாக மகாராஜா போர்டு போட்டாலும் அது தனியாக ஒரு ஃபேனும். இது நார்மல் 10 ஃபீட்டுக்கு ஒரு ஃபேனும் வச்சுருப்போம். மொத்தம் டபுள் ஃபேனு இந்த பக்கம்னு அந்த பக்கம் 2 மாடலும் போட்டிருப்போம். உங்களுக்கு டபுள் ஃபேன் போட்டிருப்போம். உங்களுக்கு அப்போ பின்னாடி பாருங்கள். உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இது ஆப்டிக்கல் 1, 2 கோஎக்சல் 3 மாதிரி இருக்கும். அதில் பட்டன்ஸு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு பட்டன் அழுத்தினா 2.5 கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இது வந்து இன்புட் உங்களுக்கு. இது ஒவ்வொரு பட்டனும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்டிக்கலும் செகண்ட் ஆப்டிக்கலும் 3வது கோஎக்சலும் அந்த பட்டன் சேஞ்ச் ஆகிக்கும். இது போகிறான பட்டன் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஹெச் டிவி லைன் தர மாதிரி உங்களுக்கு. இது 5.9 ஆனால் இது லைன் ஒர்க் ஆகாது. இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பாஸில் கொடுத்துட்டோம். ஆனால் இது சும்மா டம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும். இது கொடுத்து இது லைன் இதில் கொடுத்தோம். இது ஃபேன் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு 2 சேனல், இது சரௌண்டுக்கு 2 சேனல், சென்ட்ரு சப் 4 சேனல், மொத்தம் 5.9 6 லைனுக்கு 6 லைன் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் சொல்லப்படுவோம். இது ஜேஸ் பார்த்து ஜிடெக் ஜேஸ் தான் உங்களுக்கு போட்டிருப்போம். ஏன்னா கிளாரிட்டி மற்ற என்ன ஃபினிஷிங் நீட்டாக உங்களுக்கு வரும். சேஸ்ஸும் ஹெவியாக இருக்குன்னா இருக்கும் உங்களுக்கு. மற்ற எல்லாமே ஃபினிஷிங் இருக்கும். அதனால் ஜிடெக் சேஸ் போட்டிருப்போம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இம்பார்ட் நாம் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு புது மாடலாக இருக்கும். உங்களுக்கு இல்லாமல் அருணா கிட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்குது. அருணா கிட்னால உங்களுக்கு சரௌண்டிங் எஃபெக்ட் சப்பு நல்லா ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு நாய்ஸ் எதுவும் வராது. ஃபில்டர் பார்த்தா 4 ஃபில்டர் போட்டிருப்போம். அந்த மாதிரி டைப் தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். கிளாரிட்டி பாருங்கள்.